கதையோட தொடக்கத்துல முகமது அப்படின்ற ஒரு நபரை காமிக்கிறாங்க இந்த ஒரு கதையை நீங்க புரிஞ்சுக்கணும்னா இப்ப இந்த கேரக்டர் எல்லாம் பண்ணி வைக்கிறேன் நல்லா கவனமா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த முகமது குட்டி அப்படின்ற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்காரு முகமது கஷ்டப்பட வேலையை பாக்குறதுனால தன்னுடைய மாமியார் வீட்டுல தாங்க இவரு தங்கி இருப்பாரு ஐ மீன் இவரு வீட்டோட மாப்பிள்ளைங்க கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆகி இவங்களுக்கு ஒரு பொண்ணும் இருக்கு இப்ப முகமது உடைய ஒய்ஃப் இருக்காங்கல்ல குட்டிமாலு அவங்களுக்கு ஒரு தங்கச்சி ஒரு தம்பி இருக்காங்க அந்த ஒரு தங்கச்சிக்குதான் இப்போ கல்யாணம் அதுவும் கல்யாணம் சாதாரண ஒரு பையன் கூட இல்லங்க இல்லைங்க சொல்லி இந்த டிகாக்ல எல்லாம் பேமஸா இருக்கிற ஒரு நபர் கூட தாங்க கல்யாணம் சோ அதுக்கான என்கேஜ்மெண்ட் பார்ட்டி தாங்க நடக்குது நம்ம முகமது அவங்க வீட்டுல இருக்கிற எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்யறாரு இந்த கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் எல்லா திருப்பமும் இந்த ஒரு என்கேஜ்மெண்ட்ல தாங்க நடக்க போகுது இப்ப அப்படியே பென்னி அப்படின்ற ஒரு பர்சன காமிக்கிறாங்க இவர் நம்ம முகமது இருக்காரு பாத்தீங்களா அவருடைய பக்கத்து வீட்டு நம்ம முகமது உடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ண உடனே துபாய்க்கு போய் இவரு வேலை பார்த்திருக்காரு அந்த நேரத்துல தான் வீட்டுல இருந்த அவங்க அம்மாவுக்கும் தன்னுடைய மனைவிக்கும் இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க வீட்டுக்கு வந்த உடனே இவங்க ரெண்டு பேருடைய தொல்ல பெரும் தொல்லையா இருக்கு ஒரு நாள் நம்ம முகமது தூங்கிட்டு இருக்கும்போது பெண்ணி வந்து எழுப்புறாரு வழக்கம் போல என் பொண்டாட்டியே எங்க அம்மாவுக்கு பயங்கர சண்டை அவ ஏதோ ஒரு பெரிய விஷயத்த மறைச்சிட்டா அவளும் டீச்சர் வேலை பாக்குறா அது என்னுடைய அம்மா புரிஞ்சிக்கவே மாட்றாங்க வீட்டு வேலையெல்லாம் பார்க்கல அப்படின்னு சொல்லி இப்ப அவ கோச்சிக்கிட்டு அவளுடைய அம்மா வீட்டுக்கே போயிட்டா என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி ஐடியா கேக்குறாரு நம்ம முகமதோ ஆறுதல் சொல்லிட்டு கொஞ்ச நாள் உன் பொண்டாட்டிய பத்தி உன்னுடைய அம்மாவுக்கு புரியவை அதுக்கப்புறம் போய் உன்னுடைய பொண்டாட்டிய கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரியும் ஒரு ஐடியா குடுக்குறாரு அண்ட் அந்த மொட்டையாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி இல்லைனா இவங்க ரெண்டு பேருக்கு காமனான ஃப்ரெண்டு அந்த மொட்டை தலையும் தான் இப்ப அந்த பெண்ணி இருக்காரு பாத்தீங்களா அவரு தன்னுடைய அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க அம்மாக்கு ஐ சேர்க்கிற விதமா அவர் ஒரு புதுசா கார் வாங்க போறாருங்க அதுக்கு புக் பண்றதுக்கு கூட்டிட்டு போறாரு ஆனா ஆல்ரெடி தன்னுடைய மனைவி கூட இவர் வந்து கலர் எல்லாம் சூஸ் பண்ணிட்டாரு போல அது அங்க அவனுடைய அம்மாக்கு தெரிய வருது ஹம் என்ன பண்றது எல்லாம் பொண்டாட்டி ராட்சி தான் போல கலர் கூட அவதான் தான் சூஸ் பண்ணா போல ப்ளூ கலர் ஆ ப்ளூ கலர் என்ன கன்றாவி கலரோ அப்படின்னு அதுக்கும் கரைச்சி கொட்டிக்கிட்டு இருக்காங்க எது பண்ணாலும் நம்மளுடைய அம்மா சமாதானம் ஆக மாட்டாரு அப்படின்னு சொல்லி பென்னிக்கு ஒரு தவிப்புங்க நம்ம ஹீரோ முகமது லோடு அடிக்கிற ஒரு வேலையை தாங்க பாக்குறாரு முக்கியமா அவங்க வீட்டுல ஒரு இப்ப ஒரு கல்யாணம் வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வேலை பாக்குறாரு அப்பதான் அவருக்கு ஒரு போன் கால் உடனே ஹாஸ்பிடலுக்கு கிளம்பி வர சொல்றாங்க இவருக்கும் என்ன பண்றதுன்னு புரியாம உடனடியா பணம் வேற தேவைப்படுதுங்க அவங்க லோடு அடிச்சுட்டு வந்தாருல்ல அந்த மார்க்கெட்ல இருக்கிற ஆளுகிட்டையும் அப்படியே பணத்தை கேட்க கையில கேஷ் இல்ல இன்னும் ரெண்டு நாள்ல கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போய் பாக்குறாரு அங்க போன நம்ம முகமது உடைய பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா அந்த குட்டி பொண்ணு அவங்களுக்கு வைர வைரல் ஃபீவருங்க ஒரு வாரம் வரைக்கும் ஹாஸ்பிட்டல் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி டாக்டரும் சொல்லியிருக்காங்க போல இப்படின்னு நம்ம ஈரோடைய மனைவி சொல்றாங்க இப்ப இவருக்கு ஹாஸ்பிட்டல் பில் கட்டுறதுக்கு இப்போ உடனடியா பணம் தேவைப்படுதுங்க இப்போ நம்ம பெண்ணி இருக்காரு பாத்தீங்களா அவரு அவர்கிட்ட இருக்கிற ஒரு புது பைக்க வித்திருக்காருங்க ஆனா அந்த பைக்ல ஒரு பெரிய ஸ்கிராச் ஆயிருக்கு அந்த ஸ்க்ராட்சை யாரும் ஸ்டிக்கர் போட்டு அப்படியே ஒட்டி வச்சிருக்காங்க இத எங்க கிட்ட இருந்து மறைச்சி எங்ககிட்ட ஏமாத்தி வித்திருக்க அப்படின்னு அந்த ஊர்ல ஒரு ஒரு பெரிய மனுஷன் இருக்காருங்க அவருடைய பேரு வெங்கட் அவரும் நம்ம பெண்ணிய கழுவி ஊத்திட்டு தன்னுடைய மகனை ஓனர் அந்த காசை மறுபடியும் வாங்கிக்கிட்டு அந்த பைக்கை பென்னி கிட்டையும் விட்டுட்டு போறாரு பென்னிக்கு இதனால பயங்கரமா அவமானம் ஆகுதுங்க நம்மளுடைய பொது பைக் ஆச்சு இந்த பைக்கை யார் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒன்னும் புரியல இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம ஈரோடைய பொண்ணு ஹாஸ்பிடல் செலவுக்கு காசு கேட்டு பென்னி கிட்ட வராருங்க ஆனா பென்னி அந்த இடத்துல அப்படியே கோவமா இருக்காரு ஏண்ட உன் பொண்டாட்டுடைய தங்கச்சி என்கேஜ்மெண்ட் அப்போ என் பைக்கை நீ தானே வீட்டுக்கு கொண்டு போன நீயும் வச்சின பாசிலும் எங்கயோ கடைக்கு வேற கொண்டு போனீங்க நீங்க தான் எங்கேயோ கீழே போட்டிருக்கீங்க இப்ப வண்டி ஸ்க்ராட்ச் ஆயிருக்கு அப்படின்னு புடிச்சு நம்ம ஈர

எங்கிட்ட சாதாரண ஆள் இல்ல சரியான பிராடு இந்த மாதிரி எத்தனையோ பேரு கிட்ட பைக்கும் காரும் வாங்கிக்கிட்டு அதுல ஸ்க்ராட்ச் ஆயிருக்கு இதுவா இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு நாள் திருப்பி கொடுக்குறாங்க அதுல அவங்களுக்கு கமிஷன் வேற வருது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இப்ப அவங்கள பாக்குறதுக்கோ நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறாரு இப்ப அந்த இடத்துக்கு போக அந்த வெங்கட்டுடைய பையன் இருக்காருங்க அவர்கிட்ட போய் சண்டையும் போடுறாங்க அவங்க அப்பா திருப்பி அடிக்க வராருங்க இவங்க ரெண்டு பேரும் பயந்து அப்படியே பைக்லயே ஓடி வராங்க இப்ப நம்ம பெண்ணிய காமிக்கிறாங்க நம்ம பென்னி அவங்க மாமனார மீட் பண்றதுக்கு வந்திருக்காரு அவங்க மாமனார் ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதா இவர வர சொல்லி இருக்காரு நம்ம பெனிதா அவருடைய ஒய்ஃப பிரிஞ்சு இருக்காரு சோ அந்த ஒரு விஷயமா தான் வந்திருக்காங்க இப்போ அதே இடத்துக்கு வெங்கட்டோட பையனு அடிச்சிட்டு நம்ம முகமதும் பாசிலும் பைக்ல போக வெங்கட் தான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தாரு அந்த இடத்துல நம்ம பெண்ணிய பாக்குறாரு வெங்கட்டுக்கு சம கோபம் நேரா பெண்ணியோட சட்டைய பிடிச்சி அவங்க மாமனார் முன்னாடியே அப்படியே அசிங்கப்படுத்தி ஏண்டா பைக்ல ஸ்கிராச்சு போட்டு அதுக்கு மேல ஸ்டிக்கர் ஓட்டி மறைச்சு ஒரு பைக்கை ஏமாத்தி என்கிட்ட வித்துட்டு அதை நான் திருப்பி கொடுத்தா உன் ஃப்ரெண்ட்ஸா வச்சு என் பையனே அடிப்பீங்களா நாங்களும் பைக் பிசினஸ் தான் பண்றோம் ரொம்ப நேர்மையா பண்றவங்க நாங்க எதுக்கு எதுக்குடா போய் சொல்ல போறோம் அந்த ஸ்கிராச் ஒன்னு நாங்க போடல அப்படின்னு சொல்லி நம்ம வெங்கட்டும் நம்ம பெண்ணியுடைய சட்டையெல்லாம் புடிக்கிறாருங்க குறுக்க நம்ம பெண்ணியுடைய மாமனாரும் பாஞ்சி நம்ம வெங்கட்ல சமாதானப்படுத்த பென்னிக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னே புரியலங்க இப்போ பென்னி அந்த வெங்கட் மூலமா அந்த ஊர் முன்னாடியும் முக்கியமா அவங்க மாமனார் முன்னாடியும் பயங்கரமா அசிங்கப்பட்டு போறாரு இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவருடைய ஃப்ரெண்டான நம்ம ஹீரோ தான் ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ அவருடைய வீட்டுக்கு வர வச்சு அது என்னுடைய பைக்குடா தேவையில்லாம ஏன் பைக் பிரச்சனை இல்ல நீ எதுக்குடா தலையிடுற அசிங்கமா என் மாமனார் முன்னாடி நான் அசிங்கப்பட்டு போயிட்டேன்டா அப்படின்னு கழுவி ஊத்துறாருங்க அதுல இவங்க ரெண்டு பேருக்கும் மன கசப்பு ஆகுது இதுக்கப்புறம் உன்னுடைய மூஞ்சில முழிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போறாங்க பெண்ணி நைட்டு தன்னுடைய பொண்டாட்டிக்கு அப்படியே கால் பண்ணி வீட்டுக்கு உன்னுடைய அப்பா வந்தார என்ன பத்தி ஏதாச்சும் சொன்னாரா அப்படின்ற மாதிரி கேட்க இல்லையே அப்பா எதுவும் சொல்லிக்கலையே அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்ல அப்பதான் தான் அசிங்கப்பட்ட விஷயத்த அவங்க மாமனாரு தன்னுடைய மனைவி கிட்ட அப்படியே சொல்லாம உள்ளே வச்சிருக்காரு போல இருக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு இப்ப அவருடைய மனைவியும் நான் வீட்டுக்கு எப்பதான் வரது சண்டையை சால்வ் பண்ணீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி இவளும் கேட்க இருக்க பென்னியோ இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுமா அம்மாவை சமாதானப்படுத்திட்டு நானே வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க மனைவியே வர துடிச்சாலும் இவரு தடுத்து நிப்பாட்டுறாருங்க பென்னி தன்னுடைய அம்மா கிட்டேயே வந்து அம்மா அம்மா என்னுடைய மனைவியை வீட்டுக்கு கூப்பிடலாமா அப்படின்ற மாதிரி கேட்க அவ வீட்டுக்கு வந்து என்ன கிளிக்க போறா வேலைக்கு தானே போறா சண்டே ஒரு நாள் ஃப்ரீயா இருக்குன்னு அன்னைக்கு குழந்தைய பாத்துக்கோ அப்படின்னு சொன்னேன் அது கூட அவளால பண்ண முடியல அதுக்கு கோச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டா ஒன்னும் கூப்பிட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டும் போறாங்க ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ முகமதுடைய மனைவி தங்கச்சி இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போற அந்த மாப்பிள்ளையான சல்மான் வராருங்க அப்படியே வரும்போது லைவ் போட்டுக்கிட்டு வராரு அந்த இடத்துல அந்த பாசில் பையனும் இருக்காங்க தன்னுடைய மாமாவை பார்த்த உடனே அக்கா கூட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே வெளியே போய் வெயிட் பண்ணு இங்க வெங்கட்டோட பையன் அடிச்சா பாத்தீங்களா அந்த பையன் பழி வாங்கறதுக்காக அடியாட்டுல கூப்பிட்டுக்கிட்டு நம்ம பாசில் பையனை அடிக்க வந்துடுறான் எப்படியே நம்ம பாசில் அங்க ஃபேமிலியோட வந்திருக்க எங்க அக்காக்கு வேற கல்யாணம் இருக்கு இப்போ மட்டும் சண்டை போட்டோன்னு அந்த கல்யாணம் டிஸ்டர்ப் ஆகும் நம்ம பிரச்சனையை அப்புறமா பார்த்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரியும் சொல்ல அங்க வந்திருக்கிற அந்த வெங்கட்டுடைய பையனும் அப்படியே புரிஞ்சுக்கிறாரு ஆனா நம்ம பாசிலுடைய மாமா இருக்காரு ஓ ஏன் முன்னாடியே என் மச்சானிய அடிக்கிறான் சும்மா விடமாட்டேன் நான் லைவ் மட்டும் போறவல்ல ஆலையே போறவன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருக்கிற எல்லாரையும் அடிச்சு போட இவர் ஊரடி தாங்க அடிக்கிறாரு அங்க கோவ வந்து எல்லாரும் தூக்கி போட்டு இந்த காமெடி பீஸ் சல்மான வெளி வெளினு வெளுக்கிறாங்க இதை பார்த்து நம்ம பாசினுடைய அக்காக்கு இதயமே நிக்குதுங்க ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோடைய ஒய்ஃபுக்கு இந்த ஒரு விஷயம் தெரிய அவங்க நம்ம ஹீரோ மேல தாங்க பயங்கரமா கோவப்படுறாங்க எதுக்கு தேவையில்லாம வெங்கட்டுடைய பையன்கிட்ட போய் பிரச்சனை பண்ணீங்க இந்த வாட்டி என் தங்கச்சுடைய கல்யாணம் நின்னு போச்சுன்னா அதுக்கு நீங்கதான் காரணம் அப்படின்ற மாதிரி அபாண்டமான பழியே தூக்கி போடுறாங்க நம்ம ஹீரோ கொஞ்சம் சோகமா இருக்காருங்க அப்படியே சோகத்தோடைய வீட்டுக்கு வராரு அங்க அவருடைய மாமனார் கல்யாணம் வரை கிட்ட நெருங்குது வீட்டுல மூணு ஆம்பளைங்க இருந்தும் ஒரு புரோஜனம் இல்லைன்னு சொல்லி தன்னுடைய மாப்பிள்ளையனு ஹீரோவையும் சேர்த்து சொல்றாருங்க அது அவருக்கு ஒரு மாதிரி படுதுங்க இப்ப அவர் சாப்பிடும் அவங்க பொன்னாட்டி இருக்காங்க பாத்தீங்களா அவங்களே அந்த இடத்துக்கு வந்து சல்மானுக்கு நம்ம நல்ல வரதட்சணைய கொடுக்கணும் அப்பதான் நம்ம தங்கச்சிய அவரு நல்லா பாத்துப்பாரு அவர் என்ன என் புருஷன் மாதிரி நம்ம வீட்லயே தங்க போறாரு அப்படின்னு அவங்க புருஷனை குத்தி காமிச்சு பேசுறாங்க இதை நம்ம ஹீரோவுக்கு சுருக்குன்னு படுதுங்க அதுக்கப்புறம் அவங்க மனைவியை ஃபீல் பண்றாங்க தெரியாம பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி முகமத் அந்த இடத்துல இருந்து அப்படியே அசிங்கப்பட்டு எங்க போனாலும் நம்ம மேல எல்லாரும் பழி போடுறாங்களே வீட்டுல வந்தா பொண்டாட்டி பழி போடுறா மாமனார் பழி போடுறாரு அங்க ஃப்ரெண்டு கூட புரிஞ்சுக்காம பைக்க நம்ம தான் ஸ்கிராச் போட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த வீட்டுக்காக தான் உழைக்கிறோம் இந்த வீட்டுக்கு துரோகம் பண்ணாம தான் வாழ்றோம் என்னடா இது எல்லாரும் இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அங்க இருந்து தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்டையும் வந்து அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்காருங்க இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல சொல்யூஷன் அந்த பெனியோட பைக் இருக்கு பாத்தீங்களா அந்த பைக் ஸ்க்ராட்ச் போட்டோம் எவன்டா அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு அதை மட்டும் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சிட்டா இது எல்லாமே மாறும் அப்படின்ற மாதிரி இவரு நம்புறாரு அன்னைக்கு எங்கேஜ்மெண்ட் நடந்த அப்பாதான் அந்த பைக் ஸ்கிராச் ஆயிருக்கு சோ யாரெல்லாம் அந்த எங்கேஜ்மெண்ட் அன்னைக்கு அந்த பைக்க ஓட்டினா அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாக்குறாங்க அப்பதான் அந்த மொட்டைக்கு நம்ம ஈரோடைய பொண்டாட்டி இருக்காங்கல்ல அவங்க தங்கச்சியுடைய ஃப்ரெண்ட்ஸ் மேல இவனுக்கு டவுட் வருதுங்க அப்படி அவங்களுக்கும் கால் பண்ணி கேட்க அவங்கள அசிங்க அசிங்கமா கழுவி கழுவி ஊத்த இப்போ அவங்க இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆகுது இப்போ எத்தனை பேர் யோசிச்சாலும் இவங்களுக்கு யாருன்னு தெரிய மாட்டேதுங்க அப்பதான் அந்த ஸ்கிராச்சை மறைக்கிறதுக்கு அவன் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டியிருக்காங்கல்ல அந்த ஸ்டிக்கர் கடை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் அந்த ஸ்டிக்கர் கடையில போய் கேட்கலாம் அவனுக்கு தெரியல யார் வண்டியை ஸ்கிராச் போட்டா அப்படின்னு சொல்லி அப்படின்னு அந்த ஸ்டிக்கர் கடையை தேடி அழிய ஆரம்பிக்கிறாரு ஒரு கட்டத்துல நம்ம பெண்ணி இருக்காரு பாத்தீங்களா அவர் அந்த புது காரையும் வாங்குறாருங்க ஒரு கட்டத்துல நம்ம பென்னியோட வைஃப் இதுக்கு மேலயும் நம்ம கணவரை பிரிஞ்சு நம்மளால இருக்க முடியல ஆல்ரெடி அவர் துபாய்க்கு போனப்பவே அவர் பிரிஞ்சு ரொம்ப வாடி போயிட்டோம் மாமியார் சண்டைக்கு வந்தாலும் பரவாயில்ல நானே வீட்டுக்கு போற அப்படின்ற மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க ஆனா அதுக்குள்ள அவருடைய அண்ணன் போலீசுங்க அவர் அங்க வந்து காலையில தான் நான் பெண்ணி கிட்ட பேசினேன் அவரே வந்து ஒன்னு கூட்டிட்டு போறதா சொல்லியிருக்காரு சோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு இப்ப நம்ம ஹீரோ கிட்ட அவருடைய மொட்டை ஃப்ரெண்டு வந்து அந்த பைக்கை ஸ்க்ராட்ச் போட்டது ஒருவேளை எதுக்கு உன்னுடைய மச்சனா இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை எழுப்புறாரு அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட வந்து விசாரிக்கையில அந்த என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு பாசியில போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்தேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு இவங்க எல்லாருக்கும் பேர் எதிர்ச்சிங்க அடுத்த நாள் நம்ம ஹீரோ இந்த ஒரு விஷயத்த அவருடைய மனைவி கிட்டையும் சொல்றாரு உன் தம்பி எந்த மாதிரி வேலை பண்ணிருக்கான் பார் அவன் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிருக்கான் போல அதுல பைக் ஸ்க்ராட்ச் ஆயிருக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் அடுக்கடுக்கா எல்லாத்தையும் ரிவீல் பண்ணு அந்த இடத்துக்கு நம்ம பாசிலே வராருங்க இது எல்லாம் எல்லாத்தையும் மறுக்கிறாரு அங்க இருக்கிற நம்ம ஈரோடைய ஃப்ரெண்டா போட்டு அடிக்கிறாரு அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனையும் ஆகுதுங்க நான் தான் பண்ண அப்படின்றதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த சின்ன பையன் ஃபாசிலும் கேட்க ஆதாரத்தோட வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்டும் கிளம்புறாங்க இதுல நம்ம பாசிலுக்கு அவங்க அக்காவும் சப்போர்ட்டுங்க ஆனா நம்ம ஃபாசில் உண்மையிலேயே நல்லவர் தாங்க அவர் டேலி எக்ஸாம் எழுதுறதுக்கு தான் அந்த ஒரு பைக்கை எடுத்துட்டு போயிருக்காரு அதே மாதிரி அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனதுக்கும் இதனால இல்லைங்க இவளுடைய ஃப்ரெண்டு ஒரு பிரச்சனையில மாட்டியிருக்கா அதுல இருந்து அவனை காப்பாத்துறதுக்கு தான் நம்ம ஃபாசில் ஹெல்ப் பண்ணியிருக்காரு இது எல்லாத்தையும் அந்த இடத்துல சொல்றாரு இப்ப நம்ம ஹீரோவோ அவருடைய ஃப்ரெண்டும் எப்படியே தேடி அந்த ஸ்டிக்கர் ஒட்டின கடையை கண்டுபிடிக்கிறாங்க ஆமா தம்பி எவ்வளவு சூப்பரா நம்ம கடையில மட்டும்தான் ஸ்டிக்கர் கிடைக்கும் அந்த பையனை யாருன்னு நான் பார்த்தா அடையாளம் கண்டுபிடிச்சிருவா அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டிக்கர் கடை அண்ணாவும் சொல்றாருங்க இப்ப அடுத்த நாளும் வெளியுதுங்க நம்ம பெண்ணி இன்னைக்குதான் அவருடைய ஒய்ஃப வந்து கூட்டிட்டு போறதா அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க இங்க இன்னொரு பக்கம் தன்னுடைய மச்சானுக்கு கால் பண்ணி நம்ம ஹீரோ அந்த ஸ்டிக்கர் கடைக்கு வர சொல்றாரு இப்ப அவன் அந்த இடத்துக்கு வர அந்த ஸ்டிக்கர் அண்ணா கோவப்பட்டு அந்த பாசல் குட்டி பையன் இருக்கான் பாத்தீங்களா அவனையும் போட்டு அப்படியே கும்முன்னு புடிக்கிறாரு அதுக்கப்புறம்

ஒரு ரப்பர் பேண்டை எடுத்து ஸ்டியரிங் பக்கத்துல மாட்டி இருந்தான் அதே மாதிரி என்கேஜ்மெண்ட் டைம்ல அவன் பைக் எடுத்தான் அந்த பைக்ல அதே ரப்பர் பேண்ட் இருந்துச்சு அப்படின்ற மாதிரியே சொல்ல இப்ப ஜோயலுடைய போட்டோ எடுத்துட்டு போயிட்டு அந்த ஸ்டிக்கர் கடைக்கார அண்ணன் கிட்ட கேக்குறாங்க அவர் அதை பார்த்துட்டு அது ஜோயல் இல்ல ஆனா ஜோயல் பக்கத்துல கட்டம் போட்ட சட்டு போட்டிருந்த ஒரு பையன் உட்காந்துருக்கானு அவன் தான் அன்னைக்கு வந்தான் அப்படின்ற மாதிரியும் கன்ஃபார்ம் பண்றாங்க அந்த பையனுடைய பேரு ரிச்சர்டுங்க அந்த பையனுடைய பேரை கட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ஒரு பயம் வருது டேய் இல்லடா வாடா வாடா போயிடலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நண்பனை கூட்டிகிட்டு அந்த ஸ்டிக்கர் கடையிலிருந்து கிளம்புறாரு

நீங்க அதோ எங்கேஜ்மெண்ட் அன்னைக்கு இல்ல ஒரு முக்கியமான பைய வாங்குறதுக்கு போனோம் அப்படின்ற மாதிரியும் சொல்ல ஜெவ மேலே ஒரு பெரிய சந்தேகப்பட்டு நேரா நம்ம பென்னி வீட்லயும் கொண்டு வந்து விடுறாருங்க உன்னுடைய பைக்க ஸ்கிராச் போட்டது எவன் தான் எங்க வீட்டு எங்கேஜ்மெண்ட் நடக்கும் போது ஏதோ ஒரு முக்கியமான பை வாங்கணும் அப்படின்ட்டு உன்னுடைய மாமனார் வீட்டுக்கு தான் போயிருக்கா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வராங்க தான் நம்ம ஈரோ ரொம்ப நல்லவரு அவரு இதுக்கு காரணம் இல்ல அப்படின்ற மாதிரி பென்னியும் புரிஞ்சுக்கிறாருங்க நம்ம ஈரோ கிட்ட சாரி கேட்க வர அவரும் கோச்சு கிட்ட அந்த இடத்த விட்டு போறாரு இப்ப பென்னி அந்த சின்ன பையன் ரிச்சிட போட்டு பயங்கரமா அடிச்சு ஏண்டா இப்படி பண்ண என்னால என் மானமே போச்சு என்னுடைய நண்பனும் கோச்சுக்கிட்டா அப்படின்ற மாதிரி கேட்க சும்மா என்னையே அடிக்கிறீங்க இதுக்கான மூல காரணங்க ஒருத்தங்க இருக்காங்க அது யாரு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் மூஞ்சிலேயே ஒரு அதிர்ச்சி யாருடா அது உன் பொண்டாட்டி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட பென்னிக்கு தூக்கி வாரி போடுதுங்க அன்னைக்கு ராத்திரி உங்க மனைவி தான் அந்த பைக்கை ஓட்டிக்கிட்டு அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்தாங்க அவங்களால தான் பைக் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொன்ன ஒன்னு அங்க பென்னிக்கு ஒன்னும் புரியாம இருக்காருங்க பெண்ணியோட அம்மா அங்க அப்படியே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இன்னும் தன்னுடைய மருமகளை போட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க இங்க பெண்ணியோட பென்னியோட பொண்டாட்டி பெட்டி படுகையோட தன்னுடைய புருஷை விட்டு வரத்துக்கு அப்படியே ஆவலா வெயிட் பண்ண பென்னியும் அவங்க பொண்டாட்டி முன்னாடி வந்து இப்ப ரொம்ப கோவமா நிக்கிறாரு கட் பண்ணா நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க இவர் ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு தன்னுடைய மனைவியை பாக்குறாரு அவங்க மனைவியும் போட்டு முகமத பயங்கரமா கத்துறாங்க ஏன்னா அவங்களாலதான் வண்டி இப்படி ஆன விஷயம் அவங்க பொண்டாட்டி ஏற்கனவே தெரியுங்க அப்பதான் அந்த ராத்திரி என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு உண்மையை உடைக்கிறாங்க பென்னியோட ஒய்ஃப் அன்னைக்கு ராத்திரி கிளம்பி இந்த ஒரு எங்கேஜ்மெண்ட்டுக்கு அந்த பைக்ல வந்திருக்காங்க அதுவும் எதுக்குன்னு அந்த கல்யாண பொண்ணுக்கு மருதாணி போட வந்திருக்காங்க அப்ப கல்யாண பொண்ணு கழுத்துல நகையெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி சோ பசங்க கிட்ட வண்டியை கொடுத்து தன்னுடைய நகையை கொண்டு வர சொல்லி அவங்க அம்மா வீட்டுக்கும் அனுப்பி இருக்காங்க அப்படி அங்க போய் இந்த பெண்ணியோட ஒய்ஃப் செலினா இருக்காங்களே அவங்க அப்பா கிட்ட அவளுடைய நகையெல்லாம் வாங்கிக்கிட்டு வண்டியிலயும் சேஃபா வச்சுக்கிட்டு பசங்க ரிட்டர்ன் வரும்போதுதான் இப்ப ஆக்சிடென்ட் ஆயிருக்குங்க சோ இந்த ஒரு விஷயத்த முகமது கிட்ட சொல்லி நம்ம நல்லதுக்காக தான் அந்த பொண்ணு பண்ணா எதிர்பார்க்காம ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அந்த விஷயத்த போய் அவங்க புருஷன் கிட்ட போட்டு கொடுத்துட்டியே இதனால அவங்களுக்குள்ள இன்னும் தானே கேப் ஆகும் அப்படின்ற மாதிரி அப்படியே சொல்ல ஆனா அந்த இடத்துல நல்ல வேலை பென்னியும் இந்த விஷயத்த எல்லாத்தையும் கேட்கிறாரு அங்க பென்னி அவருடைய ஒய்ஃபோட வந்து நிக்கிறாரு என் ஒய்ஃப் பண்ணது நல்லதுதான் நானும் என்னுடைய மனைவியை புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க பயந்தபடி நாங்க சண்டை போட மாட்டோம் இதுக்கப்புறம் சேர்ந்துதான் வாழ போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அம்மாவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வாழ்க்கைய இவங்க அப்படியே ஆரம்பிக்கிறாங்க ஆனா நம்ம பென்னியோட மாமனா இருக்காரு பாத்தீங்களா அவர் மட்டும் ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்காக நம்ம பென்னிக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க அப்படி என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி தானே யோசிக்கிறீங்க அங்க தாங்க இன்னொரு பெரிய ட்விஸ்ட வைக்கிறாங்க நம்ம பென்னியோட பைக் மேல அவங்க மாமனாருக்கு ரொம்ப நாளாவே கண்ணுங்க பார்க்கணும் ஓட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி கேட்டிருக்காரு அப்பதான் அந்த சின்ன பசங்க நகை வாங்க வந்தப்ப அந்த நகையை எடுத்து கொடுத்துட்டு டே டே ஒரே வாட்டி ஓட்டி இருந்தா அப்படின்னு சொல்லி அவர் அந்த வண்டியை ஓட்டி இருக்காருங்க தெரியாம அந்த பைக்கை போட்டு முறுக்க அது ஒரு இடத்துல போயிட்டு அப்படியே மோதி அதுல தாங்க ஸ்க்ராட்ச் ஆகி வண்டியே நாசமா போயிருக்கு சோ இந்த ஒரு டுஸ்ட காமிச்சு இந்த ஒரு விஷயத்த பத்தி பேசுறதுக்கு தான் அவருடைய மாமனார் நம்ம பெண்ணிய பார்க்க வந்திருக்காரு சோ இது எல்லாமே காமிச்சு இதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய மாமனார் தான் அதனால தான் பைக் ஸ்க்ராட்ச் ஆச்சு இது தெரியாம இவங்க எல்லாம் இங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த படத்துடைய கதையும் முடிச்சிருக்காங்க Thank you.